இப்போ நம்ம டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு போகிறீங்க, இல்லை ஒரு பேங்க் எக்ஸாம்ஸ், ஏதாவது ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ், அதில் கண்டிப்பாக டிஏங்கிற ஒரு டாபிக் இருக்கும் சார்ட் வச்சு. ஸோ அவ்வளோ பெரிய சார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கஷ்டமான சார்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணோன்னா மொதல் ஒரு சிம்பிளான பேசிக்கான சார்ட் உங்களுக்கு ப்ராப்பராக தெரியணும். அது என்ன சார்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த சார்ட் தான், ஒரு பை சார்ட்டு, ஒரு டேபிள் சார்ட். இதோட கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம போட போகிற எல்லா சார்ட்ஸுமே இருக்கும். ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது ஒரு மேல் ரேஷியோ, ஃபீமேல் ரேஷியோ, பர்சன்டேஜ், எதை டிபெண்ட் பண்ணாலும் இந்த சார்ட்டோட பேசிக் தான் இம்பார்ட்டன்ட். இந்த க்வெஸ்சன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, இது கஷ்டமான க்வெஸ்சனே கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் பேசிக்கான சார்ட்டில் முதல் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டாப்பிக்கு போகலாம். அதில் ஒரு பை சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் கீழே வந்து ஒரு டேபிள் சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, பை சார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட்டு, ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், ஐடி, ஸோ எல்லாமே நம்பர்ஸில் இல்லை, எல்லாமே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு கீழே டோட்டல் எம்ப்ளாயீஸ் ஆர் 2500. ஸோ என்ன தெரியுதுன்னா மொத்தம் 2500 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க மொத்தமாக டோட்டலாக. அந்த 2500 எம்ப்ளாயீஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் பிரிஞ்சிருக்காங்க. அது என்னென்னா கொஞ்சம் பேர் வந்து பிரிண்டிங்கில் இருக்காங்க, கொஞ்சம் பேர் ஆப்ரேஷனில் இருக்காங்க, கொஞ்சம் பேர் ஐடி, கொஞ்சம் பேர் மார்க்கெட்டிங். ஸோ அதெல்லாம் வேல்யூஸில் கொடுக்காம இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பை சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. செகண்ட், டேபிள் சார்ட் ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரேஷியோ, மேல் இஸ் டு ஃபீமேல் ரேஷியோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரிண்டிங்கில் ரெண்டு பார்ட் வந்து மேல் இருக்காங்க, ஒரு பார்ட் வந்து ஃபீமேல் இருக்காங்க. ஸோ மேல் ஃபீமேல் ரேஷியோ. ஸோ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் இவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரிண்டிங்கில் எவ்வளோ மேல் இருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னா அந்த 2500 பிரிண்டிங்கில் 6% இருக்காங்க. ஸோ அந்த 6% பிரிண்டிங்கில் மேலோட ரேஷியோ எவ்வளோ? 2. ஸோ 2 மேல் இருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற பாதி ஃபீமேல் இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சார்ட், ரொம்ப ரொம்ப பேசிக்கான சார்ட். ஸோ இப்போ பார்க்க போகிற 5 பேசிக் தான், பட் எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிற மெத்தட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு போகலாம். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் டு தோஸ் இன் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்? ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேஷியோ கண்டுபிடிக்கணும், யாருக்கும் யாருக்கும் கண்டுபிடிக்கணும்னா மேல் எம்ப்ளாயீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் மேல் எம்ப்ளாயீஸ் பிரிண்டிங்க்கும் ரெண்டு பேருக்கும் ரேஷியோவை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி க்வெஸ்சனை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணலாம். பட் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போடணும்ல, திருப்பி திருப்பி ஸ்லோவாகவே போட வேண்டாம், கொஞ்சம் ஸ்பீடாக போடணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு மேல் எம்ப்ளாயீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுப்போங்க, ரெண்டாவது மேல் எம்ப்ளாயீஸ் பிரிண்டிங் அது தனியாக கண்டுபிடிச்சி வச்சுப்போங்க. ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுட்டு அப்புறம் ஃபைனலாக ரேஷியோ கண்டுபிடிச்சிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக டைம் வேஸ்ட்டு. அப்படி போடவே வேணும் அப்படி அவசியமே கிடையாது. எக்ஸாம்ஸில் ஸ்பீடாக போடணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு சிம்பிள் தான், ஒரே ஸ்டெப்பில் அப்படி எழுதிட்டிங்கன்னா எல்லா வேல்யூஸுமே ஈஸியாக கேன்சல் ஆகிடும். மற்ற ஸ்டூடெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அவங்க 1 போடுறாங்கன்னா நீங்கள் 15 போட்டு முடிச்சிடலாம், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேல் எம்ப்ளாயீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டுபிடிக்கணும், ரைட். அதுக்கும் அதே மாதிரி மேல் எம்ப்ளாயீஸ் பிரிண்டிங்க்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரேஷியோ கண்டுபிடிக்கணும், கரெக்டு தானே? ரைட். இப்போது மேல் எம்ப்ளாயீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 பேர் இருக்காங்களா, 2500. இந்த 2500 பேரில் மொதல் அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளோ பேர் இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ்? 12% இந்த 2500 இருக்காங்க. ஆஃப்னா இதுக்கு அப்படின்னு அர்த்தம். 2500 12% யார் இருக்காங்க? அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் 12%ல் மேல் எவ்வளோன்னு பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேஷனில் மேல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7. ஸோ நல்லா கவனிங்க, 7 மேல் பார்ட் டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ, 7 + 5 12. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 7 / 12 × 12% ஆஃப் 2500. 2500 12%ங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன், ஆனால் அவங்க கேட்குறது மேல். ஸோ அதில் மேல் மட்டும் எவ்வளோ? மேலுங்கிறது 7 தான், பட் இவ்வளோ 12 7 மேல் இருக்காங்க, அது போட்டாச்சு. அடுத்தது ரேஷியோ, இது தனியாக கண்டுபிடிச்சதுலாம் வேஸ்ட்டு, இப்படியே ஒரே அடியே எழுதிடுங்க, எவ்வளோ ஈஸியாக கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி 2500 மொத்த எம்ப்ளாயீஸ், அதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மேல் எம்ப்ளாயீஸ் பிரிண்டிங். பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்னா 6%. ஸோ இந்த 2500 6% பிரிண்டிங்,
அந்த 6%ல் மேல் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பங்கு இருக்காங்க. ஸோ 2 டிவைடட் பை எப்போதும் 2 + 1 3, 3 பங்கில் 2 பங்கு மேல், ரைட். ஸோ 2500 பேரில் 6% பிரிண்டிங், அந்த 6%ல் 2/3 பங்கு மேல் இருக்காங்க. இப்போது இங்கே இருக்கிற 2500 இங்கே இருக்கிற 2500 கேன்சல் பண்ணிவிடுங்க, இங்கே இருக்கிற பர்சன்டேஜையும் இங்கே இருக்கிற பர்சன்டேஜும் கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 × 12 / 12 = 2 / 3 × 6. ஸோ ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கும், எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா பாக்கி இது மட்டும்தான் இருக்குது. ஸோ 1 3 = 3, 2 3 = 6, 12 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடு 7 மட்டும்தான் இருக்கும், 2 × 2 அப்படிங்கிறது 4. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ரேஷியோ 7:4. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, தனித்தனியாக கண்டுபிடிச்சி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஒரே ஈக்குவேஷனை எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த 2500% எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ அப்புறம் கடைசியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் 7:4 ஃபஸ்ட்டு க்வெஷனுக்கு. Q2, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் HR அண்ட் மார்க்கெட்டிங் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் திஸ் 2 departments? இப்போ நம்மளோட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எதுக்கும் எதுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா மொதல் HR-லையும் மார்க்கெட்டிங்லையும் எவ்வளோ மேல்ஸ் இருக்காங்க, அதுக்கும் HR-லையும் மார்க்கெட்டிங்லையும் அதே டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்காங்க, ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி அது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி எவ்வளோ ரேஷியோ இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். போன சமில் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு, ஈஸி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம், கரெக்டு தானே? பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க உங்கள் எக்ஸாமில். நார்மலாக நீங்கள் இதை சால்வ் பண்ணோன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மேல் எவ்வளோ பேர் இருக்காங்க HR-ல தனியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க, மேல் எவ்வளோ பேர் இருக்காங்க மார்க்கெட்டிங்கில் தனியாக கண்டுபிடிச்சி அந்த சைடு வச்சுப்பாங்க, அதே மாதிரி ஃபீமேல் எவ்வளோ HR, ஃபீமேல் எவ்வளோ மார்க்கெட்டிங் தனித்தனியாக கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபைனலாக அடிச்சிங்கன்னா அது நார்மலான ப்ரொசீஜர், கண்டிப்பாக 2 நிமிஷம் ஆகிடும் இதை நீங்கள் போடணுன்னா. ஸோ நான் எப்போதும் சொல்கிறதான், ஒரே ஸ்டெப்பில் எழுதிடுங்க, ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும், எல்லா வேல்யூஸும் கேன்சல் ஆகிடும், டக்குன்னு நம்மளால் ஆன்சர் போட முடியும், ரைட். ஸோ எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை ரேஷியோ, எதுக்கும் எதுக்கும் மேல்ஸ் வந்து HR-லையும் மார்க்கெட்டிங்லேயும் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா HR-ல எவ்வளோ இருக்காங்கன்னு பார்க்கலாம். 2500 பேரில் HR எவ்வளோ பேர் இருக்காங்க, 16% இருக்காங்க. ஸோ 16% யாருன்னு கேட்டிங்கன்னா HR, அந்த 16%ல் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மேல். ஸோ HR-ஓட மேல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5:3 ரேஷியோவில் 5 தான் HR இருக்காங்க. ஸோ 5 / டோட்டல் ரேஷியோ தட் இஸ் 8. செகண்ட், நம்ம கண்டுபிடிச்சது மேல் HR-ல எவ்வளோ இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது மேல் மார்க்கெட்டிங்கில் எவ்வளோ இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 2500 மார்க்கெட்டிங் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15%. ஆஃப்னாலும் மல்டிப்ளிகேஷனாலும் 1 தான், சரிங்களா, ரைட், ஓகே, ஆஃப்னே போட்டுக்கலாம். ஸோ இந்த 15%ல் மார்க்கெட்டிங்கில் மேல் எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்கள். மார்க்கெட்டிங்கில் மேல் இஸ் டு ஃபீமேல் ரேஷியோ 7:8, நம்மளுக்கு தேவை 7, தட் இஸ் மேல் ரேஷியோ. ஸோ 7 / டோட்டல் 7 + 8 அப்படிங்கிறது 15. இப்போ நம்ம என்ன பண்ணு கண்டுபிடிச்சிருக்கோன்னா டோட்டல் மேல்ஸ் இன் HR அண்ட் மார்க்கெட்டிங் கண்டுபிடிச்சாச்சு, அதான் நடுவில் ப்ளஸ் போட்டிருக்கேன். இதுக்கும் அதே டிபார்ட்மெண்ட்டில் ஃபீமேல் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, அதே 2500 எம்ப்ளாயீஸில் 16% HR, அந்த 16%ல் ஃபீமேல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 பங்கு இருக்காங்க. ஸோ 3 / டோட்டல் ரேஷியோ தட் இஸ் 8 ப்ளஸ் அதே 2500 15% யாருன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங், அந்த 15%ல் மார்க்கெட்டிங் ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 / த டோட்டல் ரேஷியோ தட் இஸ் 15. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க, இப்போ நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஈஸியான மெத்தட் பாருங்கள், எல்லாத்துலேயுமே என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2500 எல்லாத்துலேயுமே இருக்கணும், 3 தான் இருக்குது, 1 இல்லைன்னு சொல்லி அடிச்சு விட்றாதீங்க, அப்படி அடிச்சிங்கன்னா தப்பு. 4 வேல்யூலையுமே 2500 இருக்கா, 4 2500 இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா எல்லா 2500 அடிச்சிடலாம், ரைட், முடிஞ்சிருச்சா? அடுத்தது எல்லாத்துலேயுமே பர்சன்டேஜுங்கிற சிம்பிள் இருக்கா பாருங்கள், பர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100, அதெல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இங்கே பர்சன்டேஜ். அப்போது எல்லா பர்சன்டேஜும் அடிச்சிடலாம், ஓகே. அடுத்தது நிறைய பேர் பண்ணுற தப்பு, இங்கே 15 இருக்குது, இங்கே 15 இருக்குது, இங்கே 15 இருக்குது, இங்கே 15 இல்லை, அப்படின்னா எல்லா 15 அடிச்சிடலாம், அப்படி கிடையாது. எல்லா டேர்ம்லேயுமே 15 இருக்கான்னு பார்க்கணும், 15 இருக்கா, இருக்குது, இங்கே 15 இருக்கா, இருக்குது, இங்கே எங்கே 15 இருக்குது, அப்போ அடிக்க முடியாது. 4 இருந்துச்சுன்னா அடிச்சிருங்க, சரியா, ரைட். இப்போது எல்லாத்தையுமே காமனாக இருக்கிறதெல்லாம் அடித்தாச்சு. ஸோ பாக்கி என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு டேர்மாக வாங்க, 15 கேன்சல் பண்ணி விட்டுலாமா, அடிச்சிடலாம், ரைட். அடுத்தது 1 8 = 8, 8 2 = 16, அடித்தாச்சு. அடுத்தது இங்கே இருக்கிற 15 கேன்சல் பண்ணிடலாம், இங்கே 1 8 = 8, 8 2 = 16, எல்லாத்தையுமே அடித்தாச்சு, ஈஸியாக முடிஞ்சிடும்,
5 × 2 அப்படிங்கிறது 10. ஸோ அது மட்டும்தான் இருக்குங்க. அடுத்தது ரெண்டாவது, இங்கே வெறும் 7 தான் இருக்குது, எல்லாத்தையும் அடிச்சிட்டோம் ப்ளஸ் 7 ரேஷியோ. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா 3, இங்கே 2 இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. 3 × 2 6, இங்கே வெறும் 8 மட்டும்தான் இருக்குது போட்டிருக்கு. ஸோ 10 + 7 அப்படிங்கிறது 17, 6 + 8 அப்படிங்கிறது 14. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் 17:14. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு தானே. இதெல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுது? அதனால் ஒரே ஸ்டெப்பில் எழுதுங்க, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு 2 தான் 15 இருக்குது, இங்கே 15 இருக்குது, இங்கே 15 இருக்குது அடிச்சு விட்டு அப்படின்னு அடிச்சிங்கன்னா கிடையாது. எல்லா இடத்துலையும் 15 இருக்கணும், இல்லை எல்லா இடத்துலையும் பர்சன்டேஜ் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் அடிங்க. அடித்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தனித்தனியாக அதை அடிக்க முடியுதா பாருங்கள். தனித்தனியாக அடிக்க முடியுதுன்னு அடிக்க முடிஞ்சதுக்கப்புறம் சிம்பிளாக வந்துச்சு. ஃபைனலாக ரெண்டாவது குவஸ்டனுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் 17:14. குவஸ்டின் நம்பர் 3, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் ஐடி அண்ட் த 10 ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. யாருக்கு யாருக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் ஐடி, ஐடியில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஆப்ரேஷனில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ரெண்டு எம்ப்ளாயீஸ்க்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ்னால் என்னன்னு தெரியும்ல, என்கிட்ட 10 ரூபா இருக்குது, உங்ககிட்ட 15 ரூபா இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸு? 5 ரூபா டிஃப்ரென்ஸ். அதான் கேட்குறாங்க. இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ஐடியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ஆப்ரேஷனில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, எவ்வளோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா சம்லையுமே சொல்லிட்டேன், எல்லா ஃபஸ்ட்டு சம்லையும் சொல்லியிருக்கேன், செகண்ட் சம்லையும் சொல்லியிருக்கேன். தனித்தனியாக எதையுமே கால்குலேட் பண்ணிடாதீங்க, ஒரே ஸ்டெப்பில் எழுதிருங்கன்னு. கரெக்டு தானே? டிஃப்ரென்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, சப்ராக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஐடியில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ரைட், 2500 எம்ப்ளாயீஸ், அதில் ஐடியில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 14% இருக்காங்க. ஸோ 14%. ஓகே, செகண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம் மைனஸ், அதை என்ன சொல்லுவாங்கன்னா அப்படி போட்டிருப்பாங்க, அப்படி போட்டால் டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். ரைட், அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஆப்ரேஷன். ஸோ அதே 2500 ஆப்ரேஷன் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 18%. ஸோ 18%. இப்போ நம்ம என்ன பண்ணி பிடிச்சிருக்கோம், டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஐடி, ஐடியில் 14% டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஸோ அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் ஆப்ரேஷன். இப்போது பூனசம்ல ரேஷியோ இருந்துச்சு, 2500 கேன்சல் பண்ணோம், பர்சன்டேஜ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு. பட் இங்கே பண்ண போகிறது சப்ராக்ஷன், அதாவது டிஃப்ரென்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு கஷ்டமான சம்மை கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், ரெண்டுத்துலேயும் 2500 காமனாக இருக்கா, 2500 வெளியில் எடுத்துருங்க. ரைட், இங்கேயும் பர்சன்டேஜ் இருக்குது, இங்கேயும் பர்சன்டேஜ் இருக்குது. பர்சன்டேஜை வெளியில் எடுக்கிறோன்னா என்னது, டிவைடட் பை 100 தானே. பர்சன்டேஜ்னா என்ன, டிவைடட் பை 100. இங்கேயும் டிவைடட் பை 100, இங்கேயும் டிவைடட் பை 100. ஸோ காமனாக டிவைடட் பை 100 போட்டுருங்க. ஸோ பாக்கி என்ன இருக்குன்னா, இங்கே வெறும் 14 தான் இருக்குது, இங்கே பாக்கி வெறும் 18 தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. சொல்லது புரியுதுல, இங்கே 2500 காமன் எடுத்தாச்சு, இங்கே பர்சன்டேஜ், இங்கே பர்சன்டேஜ், பர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100, ரெண்டு பக்கமே டிவைட் பை 100 காமன் எடுத்தாச்சு. ஸோ பாக்கி இருக்கிறது 14, இங்கே பாக்கி இருக்கிறது 18. மைனஸ்னா நீங்கள் பாட்டுக்கு -4 எழுதிடாதீங்க. 14, 18, 14, 18 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 4. ஸோ 4 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 0 2 0 கேன்சல் பண்ணிடலாம், 25 இருக்குது. ஸோ 25 × 4 அப்படிங்கிறது 100. அப்போது அவங்க சொன்ன மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஐடியிலையும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்லையும் ரெண்டு எம்ப்ளாயும் பார்த்து எவ்வளோ வித்தியாசம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 எம்ப்ளாயீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கஷ்டமான குவெஸ்டனாக இருக்கட்டும், சில குவஸ்டின் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டமாக போட ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே 2500 வேலை 70 lakhs அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்தாலும் சரி, தனியாக மட்டும் கேல்குலேட் பண்ணிடாதீங்க, ஒரே ஸ்டெப்பில் எழுதுங்க. இங்கேயும் 70 lakh இருக்கும், இங்கேயும் 70 lakh இருக்கும், அப்படியே 2 70 lakh வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஃபைனலாக தேர்ட் குவஸ்டனுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் 100 எம்ப்ளாயீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது 3 different குவஸ்டின் பார்த்தாச்சு இந்த ஒரு பேசிக் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில். ஸோ மறந்துடாமல் ஜஸ்ட்டு 1 நிமிஷம் டைம் வச்சு இந்த 2 questions சால்வ் பண்ணுங்கள். நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே மெத்தடில் இந்த 2 questions மட்டும் சால்வ் பண்ணுங்கள். அதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேசிக் டிஏயில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் மற்ற டிஏலாம் பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறந்துடாமல் வீடியோவை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கொடுங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பை.